பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சண்முகநாயகன் திருக்கோயில் வாயிலாக ஐயா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளின் ஓர் வேண்டுகோள். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆசிரமத்தினுடைய திருப்பணி முடிகிற தருவாயில் இருக்குது. இப்போ பொருளாதார கொஞ்சம் நெருக்கடியால் வேலை வந்து மொல்லமாக நடக்குது. நிறைய உதவிகள் செய்துக்கிறீங்க. உங்களுடைய எல்லாருக்கும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் நிறைய உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இன்னும் பற்றாக்குறையால் அது பெரிய அமௌண்ட்டாக செய்கிறதால அந்த வந்த காசுகள் பத்தாமல் இருக்குது. இன்னும் பார்க்குறவங்க முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம் வேலையை. அது முடித்த உடனே எல்லாருமே வரலாம். இப்போதைக்கு இந்த வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்தது. 1.5 மாதத்துலேயே இவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் 1 மாதத்தில் இன்னும் முடியும். கொஞ்சம் வருமானம் இல்லாததால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடியும். ஏன்னா என்னுடைய உழைப்பை நான் எதுவும் அதில் போடலை. எனக்கு உழைப்பே இல்லை. இருந்ததெல்லாம் ஆசிரமம் கோவில் இதெல்லாம் கட்டி இது சமாதி இதெல்லாம் கட்டி ஆகிப்போச்சு. இப்போதைக்கு நீங்கள் கொடுக்குற காசில் தான் அந்த ஆசிரமம் வளர்ச்சி அடைஞ்சு அது இந்த நிலைக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் உதவிகள் கிடச்சதுன்னா அது இன்னும் சிறப்பாக முடிஞ்சிடும். சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி 29ஆம் தேதி. அந்த 29ஆம் தேதியில் சீடர்களும் மற்றவங்க வர விரும்புகிறவங்களும் எல்லாருமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்றைக்கி அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆசிரமம் ஓப்பனிங் ஆகிடும். அதுக்கு எல்லாரும் வரலாம், எல்லாரும் கலந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆத்மா வணக்கம். மேலும் தியான மண்டப கட்டிடப் பணிக்கு நிதி உதவி அளிக்க முன்வரும் நல்வுள்ளங்கள், அணுக வேண்டிய வங்கி கணக்கு விபரம், சிவகுமார் கேபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிரான்ச், டிவிஎஸ் காலனி 2812, அக்கௌண்ட் நம்பர் 2812010000001662, ஐஎஃப்எஸ்சி கோட் IOBA000 2812, செல் நம்பர் 9199520045. நன்றி. ஆத்ம வணக்கம். சித்தம் புத்தி சரி வேறுபாடு என்ன? சித்தம்னா அறிவு, புத்தினா ஆலோசனை. எப்படி அது ஆலோசனை? ஆமா, ஆலோசனை. இப்போ சித்தம் சொல்லுது, புத்தி சொல்லுது, அதோ ஒரு ஆளுப்பா ஒரு 10,000 ரூபாய் எடுத்து போகிறான்ப்பா, அதை பிடிங்கலாம்ப்பான்னு சொல்லுது. அறிவு சொல்லுது, ஏய் ஏன் வீணு ஒம்பு வச்சுக்கிற, அவன் நல்ல மனுஷன், அவன் எடுத்து போகிறான், நீ சம்பாரிச்சு வாழ நீ செய்கிறியா செய்ய மாட்டியா, நான் செய்கிறேன் பாரு அகங்காரம் போய் செய்யுது. அப்போது மூணுனுடைய செயல்பாடுகளும் வேறு, சித்தத்தினுடைய செயல்பாடுகள் வேறு, புத்தியினுடைய செயல்பாடுகள் வேறு, அகங்காரத்தினுடைய செயல்பாடுகள் வேறு. இந்த மூணும் சேர்ந்து தான் மனித வாழ்க்கையில் இங்கே மனமாக நடந்துக்கின்னு இருக்குது. இந்த மூணு செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் மனம் அதுக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த அதனால தான் ஆன்மீகத்தில் இந்த மூணு சாகனம் சாகடின்னா. இப்போ சித்தம்ன்றது ரெண்டு இடத்துல இருக்குது, புத்தி ரெண்டு இடத்துல இல்லை, அகங்காரம் ரெண்டு இடத்துல இல்லை, ஆனால் சித்தம் மட்டும் ரெண்டு இடத்துல இருக்குது. சிற்றறிவு பேரறிவு அப்படின்னு ரெண்டு இடத்துல இருக்குது. சிற்றகங்காரம் பேரங்காரம் இல்லை, சிற்புத்தி பெருபுத்தின்னு இன்னும் ஒன்றும் கிடையாது. இது என்ன சிற்றறிவு பேரறிவு? ஆன்மாவோட இருக்கிற அறிவு பேரறிவு, மனசோட இருக்கிற அறிவு சிற்றறிவு. இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துக்கப்படும். ஆன்மாவோட இருக்கிற அறிவுக்கு வந்து துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, நடுநிலையில் வாழும். அதனால் அதுக்கு இன்பத் துன்பமே கிடையாது. மகானுடைய நிலை இன்பத் துன்பம் அற்ற நிலை. இதுதான் மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். சராசரி மனிதன் எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணணும், கடவுளை அடையணும், நல்லவனா வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த ஆன்மீக பாதையில முழுமையா அடியெடுத்து வச்சு ஒரு மகான ஆவறதுக்கு நிறைய இடையூறுகள் தடங்கல்கள் அவங்க வாழ்க்கையில வந்துருது.
அதுக்கு முன்னாடியும் வந்து அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சராசரி மனிதர்கள் என்னோட கடமை எல்லாம், எனக்கு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 55 வயசுல 60 வயசுல நான் ஆன்மீகத்துக்கு முழுமையா வந்துருவேன், அதோட நான் உண்டு கடவுள் உண்டுன்னு போயிடுவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், எனக்கு குடும்பம் இதை பார்த்தாவணும், என்ன விட்டா குடும்பம் கெட்டு போயிடும், இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வர, கடவுள் ஓனன்றவனுக்கு குடும்பம் எங்க இருக்குது? பட்டினத்தார் வந்து பெரிய வணிகன், பெரிய பணக்காரன், பெரிய குடும்பத்தை வச்சுன்னுக்குறவன், ஊர்லயே அவனை விட மரியாதை யாருக்குமே கிடையாது. ஆனா கடவுள் வேணும் போது அவன் என்ன செய்தான்? குடும்பத்தை தூக்கி விசிறி போட்டான். குடும்பம் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீ சொல்ற விஷயங்கள்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் செய்ததெல்லாம் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். பட்டினத்தாரு பெரிய சிவபக்தன். திருவடை மருதூர்ல அவர் கோவிலுக்கு போகாத கடைக்கு வியாபாரத்துக்கே போக மாட்டார். அவ்வளவு பெரிய பக்தன். அவ்வளவு பெரிய பக்தனா இருந்த கூட கடவுள் அவர் கூட போல, கடவுள் அவர் காட்சி கொடுக்கல. ஆனா குடும்பம் வேணா, எனக்கு ஒன்னு வேணா, சொத்து வேணா, யாராவது எத்தனை போங்கடான்னு சொல்லிட்டு கோமணம் கட்டிக்கின்னு வந்த உடனே கடவுள் அவர் பின்னாடி ஓடினாரு இல்லையா? அப்போ இந்த மனிதன் கடவுளை முழுமையா அடையணும்னு முழு மனசு எவனுக்கும் கிடையாது. சும்மா ஏமாத்திக்கிட்டு இருப்பான். முழு மனசு நான் கடவுளை அடையணும்னு, செத்து போனா மட்டும் நீ ஒண்டி செத்து போறிய, என் குடும்பம் என்ன, அவனை சாக மாட்டியான்னு சொல்லு, சொல்றியா? சொல்ல முடியலையா? முடியல பாத்தியா? அப்ப உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு உனக்கு யோசித்தியா? இதை இருக்கும் போது செய்த என்ன செய்ய முடியல, ஏன் மனம் ஏத்துக்கல. அப்போ மரணம் வந்தா நீ விட்டுட்டு தான் போற. உன் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைக்குது, உன் மனைவி இருக்கிறா, உன் அம்மா இருக்கிறா, 4 பேர் எப்படி பழிப்பா? எமனே நான் வரமாட்டேன், என் குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்ல பார்க்கலாம், முடியலையே. ஆனா இப்ப மட்டும் உட்கா எனக்கு கதை சொல்றியே. காரணம் என்ன? முழுமையான கடவுள் வழிபாடு கிடையாது. ஆசை மனசுக்குள்ள ஒரு ஓரம் ஒட்டின்னுக்குது, நான் கூட கடவுள் வழியில போனங்க அப்படின்ட்டு முழுமையா போச்சுன்னா வீடு தெரியாது, குடும்பம் தெரியாது. இப்போ என்னுடைய சீடர்கள் பல பேர் ஞான நிலைக்கு வந்துட்டாங்க, துறை கூட வந்துக்கிற மாதிரி. அதனாலதான் காலையில் கூட சக்கரை கொட்டினேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் நான் பண்ற அட்வைஸ் என்ன? ஒரு கம்பெனி வச்சுன்னுக்குறேன், நீ ஒரு கம்பெனி உன்னுடைய முதலாளி ஆகிற, உனக்குன்னு ஒரு குடும்பங்குது. நீ இப்ப முழுமை அடைஞ்சுன்னா உன் கம்பெனி உனக்கு தெரியாது, உன் குடும்பம் உனக்கு தெரியாது, நீ போன போக்கிலேயே போயிடும். ஏன்? மனம் இருந்தாதான் என் வீடு, என் பொண்டாட்டி, என் புள்ள எல்லாம் தெரியும். மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்ததுனா இங்க புள்ள தெரியாது, வீடு தெரியா, போ அறிவு கேட்டின தூரம் போய்கினே இருப்பேன். அதனால அப்படியெல்லாம் போகாதீங்க, பழிக்கு ஆள் நான் ஆயிடுவேன். நல்லா இருந்தார் என் கூட்டுக்காரர், நல்லா காப்பாத்தினாருங்க, அந்த சாமியார் கூட சேர்ந்து குட்டிச்சோரை ஊட்ட விட்டு போயிட்டாங்கன்னு என்னதான் பழிப்பாங்க, உங்களை பழிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி மணிகண்டன் உச்ச நிலையில் இருக்கிற மாதிரி, அந்த லட்சுமி பொண்ணு தோரை, இது மாதிரி பல சீடர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்? வேகமா போகாதீங்க, எல்லாத்தையும் எழுந்துடுவீங்க, பழி மேல வந்துடும், போற மாதிரியே போங்க, கடவுள் எந்த வழி விடணும் அந்த வழியில போயிடுங்க. அது வரைக்கும் நீங்க குடும்பத்திலிருந்தே குடும்பத்தை நடத்துங்க, நீங்க ஒட்டிக்காம நடத்துங்க. தண்ணி எண்ணெயும் சேராத மாதிரி நீ எண்ணெய் ஆயிடு, குடும்பம் தண்ணியாவே இருக்கட்டும், தூரம் இருந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய், நீ அதுல போய் ஒட்டாதன்னு சொல்லிருக்கிறேன். ஆனால் கடவுள் வழிபாட்டை முழுமையா போனோம். இப்போ ஒரு 15 வயசு பையன் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறான் இல்லையா? அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு அவன் குறைஞ்சது 5 வருஷம் பழகிறான். இல்லைன்னா நேரம் வீட்டிலேருந்து வந்து நான் ஓடுறேன், 100 கிலோமீட்டர் ஓட முடியாது. அதே மாதிரி தெய்வீகத்தில் ஓடணும்னு சொன்னாக்கா நீ பழகணும். பழகாம ஞானத்தை அடையவே முடியாது, யாராலையும் முடியாது. ஞானம் அடையிறதுக்கு பல பிறவிகள் தேவை. ஒவ்வொரு பிறவியாகவும் மனசை சுத்தப்படுத்திக்கிட்டு போகணும். கடைசி பிறவியில் நீ ஞானத்துக்கு போயிடுவேன். ஞானத்துக்கு போனா திருப்பி பிறக்க மாட்டேன், இறைவனோட கலந்துடும். அப்போ உன் பிறப்பு நின்று போச்சு, உனக்கும் நீங்கள் ஒரு குடும்பம் கிடையாது இல்லையா? இதுதான் ஞானம். ஆனால் இல்லைங்க, நான் பொண்டாட்டி பிள்ளைகிட்டெல்லாம் எல்லாரையும் கரை சேர்த்திட்டு வரேங்க நான் அப்படின்னா, நான் ஓடினா எப்படி இருக்கும்? 100 கிலோமீட்டர் ஓகம் அந்த மாதிரி இருக்கும். அது நான் நடக்கவே முடியாதுவேன். 100 கிலோமீட்டர் எப்படி நான் ஓடுவேன்? 15 வயசு பையன் ஓடுறாங்க, நான் கூட ஓடுவோம், ஒன்னா பாதியில் செத்து போயிடும் ஊந்து. அந்த மாதிரி 60 வயசு ஆன்மீகத்தில் வருவேன் அந்த கதி தான். ஏன்னா ஆன்மீகம்ன்றது விந்து சுரக்கணும். விந்து சுரக்கிறது 45 வயசு வரைக்கும் வேகமாக சுரக்கும். விந்து தான் கடவுளை அடைய வைக்கும், விந்து தான் உலகத்தில் வாழ வைக்கும்.
விந்துனுடைய சுரப்பு நின்று போச்சுன்னா உலகத்துக்கும் உபயோகப்பட மாட்டேன், கடவுள்கிட்டும் உபயோகப்பட மாட்டேன். இதுதான் உண்மை. திருவள்ளுவர் திருக்குறள்ல இதழ் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஆமா ஆமா, உயிருக்கு எப்படி ஊதியம்? நம்ம இப்போ உடலுக்கு ஊதியத்தை நீ உணவு போடுற. ஆமா, இது அன்னமய கோஷத்தால் ஆன உடல். உணவுன்னு ஒன்று இல்லைன்னா உடல் என்றது ஒன்று இருக்காது. உடல் என்றது ஒன்று இல்லைன்னா உயிர்ன்றது ஒன்று இருக்காது. அப்போ இந்த உடலை வளர்த்துக்கினே உயிரை வளர்க்கணும். அப்போ இப்படி வாழறவனுக்கு இருவிதமான வாழ்க்கையா இருக்கும். நீ சம்பாதிக்கிற, உன் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை நீ போட்டுடணும். போட்டுட்டு அடுத்த நிமிஷம் நீ உன்னை பத்தி யோசிக்கணும், உன் உயிரை பத்தி யோசிக்கணும், உன் ஆன்மாவை பத்தி யோசிக்கணும், உன்னுடைய முடிவை பத்தி யோசிக்கணும். அப்போ இருவிதமான வாழ்க்கை, இதை விரும்ப முடியாது, செய்ய முடியாது. செய்யணும், செய்தினால் உயிருக்கு ஊதியம் உண்டு, இல்லைன்னா உடலுக்கு தான் ஊதியம். உடல் என்ன பண்ண போது? மண்ணு துண்ண போது. நீ என்ன கொடுத்து வளர்த்தினாலும் அது துண்ணதான் போது. இதை வளர்த்தினா அழியா பொருளை வளர்க்க கத்துக்கோ. வழக்க கத்துக்குன்னா நல்ல குரு கிட்ட போகணும், குரு சொல்றபடி நடக்கணும். குரு கிட்ட போந்தால் ஞானம் வராது. குரு சொன்னபடி நடந்தால் மட்டுமே ஞானம் வரும். இல்லைங்க, எனக்கு இந்த கடமையெல்லாம் நான் முடிக்கணுங்கன்னா முடிக்கணும், இழந்துருவேன். இதான் இயற்கை. 6 வயசுலேருந்து இன்னைக்கு 73 வயசு வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை விட்டு நான் நவருவே இல்லை. எந்த செயல் செய்தாலும், எல்லா செயலையும் செய்தேன். ஆனால் எதை செய்தாலும் நான் இதுலேருந்து நீங்கவே இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. என்னுடைய முடிவு எங்கே எத்தும் போச்சு? இன்னைக்கு உலகம் உள்ள நான் தெரிஞ்சிட்டேன். ஆனால் இல்லைங்க, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, நான் இருந்திருந்தா இன்னைக்கு நான் யாருன்னு இருங்க, எப்போ செத்து போயிருப்பேன். வாழ்க்கை உயிரை வளர்க்கணும். எதை போட்டு? ஆகாரத்தை போட்டு உடலை வளர்த்தா உயிர் உல பலமாகும். உடல் பலமானா உன் எண்ணம் ஒருமைப்படும். ஒருமுகப்பட்டுதான் இறைவன் அடைவேன். இதுதான்பா வாழ்க்கை. ரொம்ப நன்றிப்பா. கேளுப்பா, கேளு, அந்த அளவு இழுச்சவாயின் கேளு, சாவடிங்க.